சுட்டீஸ், இன்று ஒரு திருக்குறள் கேட்குறீங்களா? என்ன அழகாக வள்ளுவர் சொல்கிறார் பாருங்க. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அப்படின்னா என்ன? ஒருவன் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டுமானால் முதல்ல கோபம் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோம், அதெல்லாம் நம்ம அறிவுக்கு எட்டவே எட்டாது. அறிவு இருக்குது, ஆனால் அதை நம்ம கேட்கறது கிடையாது. அதாவது மனது அறிவுங்கிறத மனசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது சொல்கிறத நாம் எப்போவுமே அலட்சியப்படுத்துவோம். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கோபம் இருக்குது பாருங்கள், அந்த நேரத்தில் எந்த செயலையும் செய்யக்கூடாது. கோபம் அதிகமாக நமக்கு வரும்பொழுது அந்த நேரத்தில் எந்த எதிர்வினையும் நாம் ஆற்றக்கூடாது. அப்படின்னா என்ன? தப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது, தவறான செயல்களை செய்யக்கூடாது. அந்த கோபம் ஒரு நிமிஷம், கொஞ்ச நேரத்தில் அந்த கோபம் கரைந்து விடும். கண்ணை மூடின்னு 5 நிமிஷம் உட்காந்து பார்க்கணும், என்ன நடந்தது ஏது, அது மாதிரி பொறுமையாக சிந்தித்து பார்த்து நம்ம அறிவை பயன்படுத்தி அந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த கோபத்தில் பேசாமல் இருக்கணும். எதையாவது பேசினா தவறான ஒரு சொல் சொல்லியாச்சுன்னா அந்த சொல்லை திரும்ப நாம் எடுக்க முடியாது. தவறான ஒரு செயலை செஞ்சிட்டோன்னா நம்மளால் திரும்பவும் அந்த செயலை இல்லாமல் செய்யாமல் காக்க முடியாது. செஞ்சது அப்புறம் எப்படி செய்யாமல் காக்க முடியும்? ஒரு கோபம் வருது, அந்த கோபத்தில் ஒரு சின்ன செடியாக இருந்தால் கூட சரி, இல்லை ஒரு சின்ன பூச்சியாக இருந்தால் கூட சரி, மிதிச்சிட்டோன்னா அது செத்துரும், செடியை பிடுங்கி போட்டால் அது செத்துரும். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு எந்த செயல்பாடும் அந்த நேரத்தில் செய்யக்கூடாது, அமைதியாக இருக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து நமக்கு பிடிச்சதை எதையாவது நினச்சிக்கணும், இல்லை 1, 2 எண்ணுன்னு கூட சொல்லுவாங்க மருத்துவர்லாம். அந்த மாதிரி அந்த நேரத்தை நாம் கடந்து விட்டால் அதுலேருந்து ஏற்படுகிற துன்பமும் நமக்கு வராமல் நம்ம காப்பாற்றி கொள்ளலாம். இல்லைன்னா அந்த கோபம் இருக்குது பார்த்திங்களா, ஒரு நிமிஷத்தில் நம்ம செய்கின்ற தவறு நம்ம வாழ்க்கையே அழிச்சிடும். குழந்தைகளா, கோபத்தில் யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. குழந்தைகளா நல்லா தெரிஞ்சுக்குங்க, இதை தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், மக்கள் அனைவரும், நீங்கள் மட்டும் இல்லை. அதுக்கு தான் வள்ளுவர் சொல்லியிருக்கார், தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். சினம்னா கோபம். எங்கே பாடுங்க? தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். நன்றி, மீண்டும் அடுத்த குரலோடு சந்திப்போம்.